நாகம் கரூர் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் அமைக்கவும் விதை மரபணு தூய்மையை உறுதி செய்வதற்காக தானியங்கி மூன்றாம் தலைமுறை டிஎன்ஏ மார்க்கர் அடிப்படையான தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆய்வகத்தை கோயம்புத்தூரிலும் அமைக்கவும் தமிழ்நாட்டு உயிரிம சான்றளிப்பை ஊக்குவிக்க வகையில் தேசிய உயிரிம உற்பத்தி திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு உயிரிம நிலையை அடைந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிடவும் தருமபுரி காஞ்சிபுரம் மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் திருச்சி ஆகிய ஆறு விதை பரிசோதனை நிலையங்களுக்கு நேபிள் தரச்சான்று பெற்றிடவும் உயிர்மை விளைபொருட்களில் இருக்கும் நச்சுத்தர பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அதன் தரத்தை உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கவும் 2024-25 ஆம் ஆண்டில் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர முன்னணி விதை நிறுவனங்களின் விதைகள் மாற்றுப்பெயர்கள் சந்தையில் வராமல் கண்காணித்து விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்க செய்யும் வகையில் புதிய பதிவு முறை அறிமுகப்படுத்துவதோடு தனியார் நாட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுகள் நடவு பொருட்கள் தரம் அவற்றுக்கான விதைகள் பெறப்பட்ட இடம் ஆகிய விதைச்சாட்டத்தின்படி உறுதி செய்யப்படும். அதிக விளைச்சல் தரமான வீரிய ஒட்டு மக்காச்சோள விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் சான்றளிப்பு விதை ஆய்வு விதை பரிசோதனை போன்ற நடவடிக்கை விதை சட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு நீர்வெளி பகுதி மேம்பாட்டு முகமை பெரம்பலூர் தூத்துக்குடி கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் தருமபுரி திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் 25 வட்டாரங்களில் உள்ள 275 நீர்வழிப்பகுதிகளில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள் உற்பத்தி பணிகள் வாழ்வாதார பணிகள் ஆகியவை நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் 2024-25 ஆம் ஆண்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பயிர்களுக்கு வேளாண் இடுபொருட்களை ட்ரோன் மூலமாக துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பம் தோட்டக்கலை பயிர்களுக்கான வேளாண் இடுபொருட்களை ட்ரோன்கள் மூலம் துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கிராமப்புற இடங்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் பொருட்டு பயிற்சி செயல்விளக்க தொடர்கள் ஏற்படுத்தப்படும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட நெல் ரகங்களை உருவாக்குதல் குறைந்த சர்க்கரை அளவு குறிப்பீடு அதிக ஊட்டச்சத்து உள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை மேம்படுத்தவும் நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்ற நெல் ரகங்களை துரித இனப்பெருக்க முறை வாயிலாக உருவாக்கவும் தேவையான ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். மஞ்சள் மரவள்ளி கிழங்கு வெங்காயம் சாகுபடியில் இயந்திரமயமாக்குதல் தமிழ்நாட்டில் மஞ்சள் பொருள் மரவள்ளி கிழங்கு வெங்காய சாகுபடியினம் இயந்திரமயமாக்குவதற்கு சாத்தியக்கூறு சோதனை இயந்திரங்கள் உற்பத்தி செயல்விளக்கங்கள் ஆகியவை மேற்கொள்ளப்படும். நிலசம்பங்கி செவ்வந்தி ரோஜாவில் புதிய ரகங்களுக்கான ஆராய்ச்சி நிலசம்பங்கி செவ்வந்தி ரோஜா ஆகிய தோட்ட இலக்களை பயிர்களில் புதுமையான மரபியல் முறைகளை கையாண்டு மேம்பட்ட பண்புகளை கொண்ட ரகங்களை உருவாக்குவதற்கு தேவையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். திட்டத்திற்காக 5 கோடி 44 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் உணவு பதப்படுத்தும் திட்டத்தில் தற்போது வரை 627 கோடி 65 லட்சம் ரூபாய் அளவிற்கான கடன் மொத்தம் 10548 குழுக்களுக்கும் தனி நபர்களுக்கும் வழங்கப்பட்டு மானியமாக 196 கோடி 89 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கு ஒட்டுமொத்தமான செயல்பாட்டுக்கான விருதினை நம் மாநிலம் பெற்றுள்ளதை மாமண்டத்தில் நிர்மதித்திடம் பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 2024-25 ஆம் ஆண்டில் தருமபுரி திண்டுக்கல் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள வேளாண் முதன்மை பதப்படுத்தும் மையங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க அவற்றில் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் கூடங்களும் வேளாண் தொழில் பிறந்திடமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் ஒன்றான தஞ்சாவூர் வேளாண் விளைபொருட்கள் கழிவுகளிலிருந்து ஏற்றுமதி சந்தை வாய்ப்புள்ள மூலக்கூறுகளை பிரித்தெடுப்பதற்கான கட்டமைப்புகளும் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி வேலூர் ஆகிய இடங்களில் ஏற்றுமதி தர பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்குவதற்கான உணவு பரிசோதனை ஆய்வகங்களும் அரிசி மா வாழை கொய்யா தக்காளி மிளகாய் போன்ற வேளாண் விளைபொருட்களுக்கும்
கடல்சார் மீன் பொருட்களுக்கும் இடுபொருள் வழங்கல், உற்பத்தி அறுவடைக்கு பின் பிந்தைய மேலாண்மை, பதப்படுத்துதல், நுகர்வு மேலாண்மை போன்ற பல்வேறு செயல்பாடுகளை உள்ளடக்கிய மதிப்பு சங்கிலிகள் உருவாக்கிடும் திட்டம் உட்பட மேற்கொண்ட திட்டங்கள் மொத்தம் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வறுமை காரணமாக அடுத்த 7 ஆண்டுகள் கூலி தொழில் செய்து வந்தார். பின்னர் வழக்கறிஞராக வேண்டும் என்ற வேட்கையில் பூம்புகார் அரசு கலைக்கல்லூரியில் BSc தாவரவியல் படிப்பை முடித்தார். பின்னர் திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் TNPSC மூலம் நடத்தப்பட்ட தேர்விலும் தேர்ச்சி பெற்று தனது 36வது வயதில் உரிமையியல் நீதிபதியாக தேர்வு பெற்றுள்ளார் பாலதண்டாயுதம். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய லட்சியத்தை வந்து அடையணுங்கிறதுக்காக அனைத்து தடைகளையும் தாண்டி நீங்கள் வந்து படிக்கணும், சாதிக்கணுங்கிற நோக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அதை நான் வந்து நான் என்னுடைய முயற்சியின் காரணமாக யாருடைய உதவியுமே இல்லாமல் நான் வந்து சொந்த காலில் நின்று மேல் படிப்புகளை நான் வந்து என்னோட சுய சம்பாத்தியின் மூலமாக நான் படித்து முன்னுக்கு வந்திருக்கேன். ஏழ்மை நிலையில் தன்னுடன் இருந்த பெற்றோர் தற்போது நீதிபதியாக தேர்வாகியுள்ள நிலையில் அவர்கள் உடன் இல்லை என்பது வருத்தம் அளிப்பதாக பாலதண்டாயுதம் கூறியுள்ளார். இருப்பினும் அவர்களின் கனவை நனவாக்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பருப்பு வகைகளை குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்வது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரை ஏற்க மறுத்துவிட்ட விவசாயிகள் நாளை டெல்லியை நோக்கி மீண்டும் பேரணியை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். வேளாண் பொருட்களுக்கு சட்ட ரீதியாக குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியை நோக்கி செல்லக்கூடிய போராட்டத்தில் பஞ்சாப் உள்ளிட்ட வடமாநில விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விதமாக நேற்று முன்தினம் விவசாய சங்கத்தினுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போது வேளாண் பொருட்களை குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்வது தொடர்பாக மத்திய அரசு முன்மொழிந்த திட்டம் குறித்து விவசாய சங்கத்தினர் நேற்று தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர் பேசிய விவசாய சங்க பிரதிநிதி சர்வான் சிங் பாந்தர், துவரம் பருப்பு, உளுந்த பருப்பு, மைசூர் பருப்பு, மக்காச்சோளம் மற்றும் பருத்தியை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தங்களிடம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதியளித்திருப்பதாக கூறினார். ஆனால் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே வேளாண் பொருட்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருப்பதாகவும் இதன் மூலமாக அரசின் உண்மையான நோக்கம் அம்பலமாகி இருப்பதாகவும் விமர்சித்தார். இதனால் திட்டமிட்டபடி நாளை காலை டெல்லி நோக்கி பேரணி தொடங்கும் என்றும் சர்வான் சிங் பாந்தர் தெரிவித்துள்ளார். போலீசாரையே மிரள வைக்கும் விதமாக நெல்வயலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராய மூட்டைகள் தான் இவை. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் பகுதிகளில் சாராயம் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து DSP பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் மாற்று உடையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கீழ்காவாலக்குடி காலனி தெருவைச் சேர்ந்த சாராய கடத்தல் மன்னன் தவமணிக்கு சொந்தமான நெல்வயலில் சாராய மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. வயல் முழுவதும் வலை வீசி தேடிய போலீசார் நெற்பயிர்களுக்கு மத்தியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 620 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவான சாராய வியாபாரி தவமணியை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே வங்கிக் கடனுக்காக வீட்டிலிருந்த பொருட்களை ஜப்தி செய்யப்பட்ட நிலையில் காவலர்கள் அதிகாலை நேரத்தில் வீட்டிற்கு வந்து தொல்லை கொடுப்பதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் ரமேஷ் தன்னுடைய வீட்டை அடமானமாக வைத்து குளச்சலில் உள்ள தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் கடன் பெற்றுள்ளார். கடனுக்கான தவணைத் தொகையை முறையாக செலுத்தவில்லை என்று கூறி கடந்த 13ஆம் தேதி வீட்டிலிருந்த பொருட்களை வங்கி அதிகாரிகள் ஜப்தி செய்தனர். அப்போது கொலை மிரட்டல் விடுத்ததாக ரமேஷருடைய மனைவி ஷபி, உறவினர் ஜான் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் ரமேஷ் கொடுத்த புகாரை பதிவு செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ரமேஷ் தலைமறைவானதால் அதிகாலை நேரத்தில் வீட்டிற்கு சென்ற காவலர்கள் கதவை உடைக்க முயன்றது போல் ஆக்ரோஷமாக தட்டி